வணக்கம். குமரி தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். பல ஆயிரம் ஆண்டுகளாக குமரி கண்டத்தில் மூழ்கியிருக்கிறது தமிழர்களின் வரலாறு. ஆம், உண்மைதான். தமிழகத்தின் தென் திசையில் உள்ள குமரி கண்டத்தில் தமிழர் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளாக மூழ்கியிருப்பதாக கடல்சார் பண்பாட்டு ஆய்வாளர் திரு ஒடிசா பாலு அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் அவர் கூறியதாவது, உலக நிலப்பரப்பு தற்போது எவ்வாறு உள்ளதோ அதனை வைத்தே நிலப்பரப்பு கணக்கிடப்படுகிறது. ஆனால் பூமியானது 1,07,300 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை நீள்வட்ட பாதையில் சற்று சாய்ந்து சுற்றுவதாலும், தன்னைத்தானே 1,600 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுவதாலும் பூமியின் சுழற்சியினால் கடற்கரையில் மாற்றம் ஏற்படுகிறது. இதில் அடிக்கடி ஏற்படும் நில அதிர்ச்சியாலும் நிலம் மாற்றம் அடைகிறது. அதனுடன் பூமிக்கு 100 கிலோமீட்டர் ஆழத்திலும் கடலுக்கு 40 கிலோமீட்டர் ஆழத்திலும் நெருப்பு குமிழ் இருப்பதால் பூமியின் அச்சில் மாற்றம் ஏற்பட்டு நிலப்பரப்பிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இதில் பூமியானது சூரியனுக்கு அருகில் செல்லும்போது கடல் மட்டம் அதிகரிப்பதும், வெகு தொலைவில் செல்லும்போது கடல் மட்டம் உள்வாங்குவதும் அவ்வப்போது நிகழ்வதுண்டு. இதுபோன்ற காரணங்களால் உலகம் முழுவதும் பல நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. மற்றும் எரிகற்கள் விழும்போது ஏற்படும் மாற்றத்தின் விளைவால் லெமூரியா எனப்படும் குமரிக்கண்டம் கடலில் மூழ்கியதாக கடல்சார் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உலகில் முதன் முதலில் 1863 ஹெக்கல் என்பவர் மடகாஸ்கர் முதல் இந்தியா வரையிலான நிலப்பரப்புகள் குறித்து விளக்கும்போது நிலவழிப்பாலம் இருந்திருக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளார். இதில் ஸ்லேட் என்பவர் 1864 மடகாஸ்கர் முதல் இந்தியா வரையிலான இரு பகுதிகள் கொண்ட நிலப்பரப்பை லெமூரியா என பெயரிட்டார். அதாவது மடகாஸ்கரில் லெமு என்ற தேவாங்க குரங்கு உள்ளது. அதேபோன்று தமிழ்நாட்டின் ஊட்டியில் லெமு என்ற தேவாங்க உள்ளது. மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்ற கருத்தாக்கத்திற்கு முன்னோடியாக குரங்கு தேவாங்கள் இருந்து வந்தது என்ற கருத்தாக்கம் உள்ளது. இதனை முன்னோட்டமாக கொண்டு இரு பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை லெமூரியா என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் 1922 தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடி லெமூரியா என்ற ஐரோப்பியர்களின் பெயர் குறித்து ஆலோசனை நடத்தி குமரிக்கண்டம் என பெயரிட்டனர். உலக அளவில் 1916 லெமூரியா கண்டம் குறித்து ஆலோசனை செய்த ஆல்பர்ட் வெஜ்னர் உள்ளிட்ட வரலாற்று அறிஞர்கள் லெமூரியா கண்டத்தை கண்டத்திட்டு என அழைத்தனர். உலகில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் கடலால் பிரிந்த நிலம் என வர்ணித்தனர். இதனையடுத்து ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 40 நாடுகள் 1959 முதல் 1964 வரை இந்திய பெருங்கடலுக்குள் மூழ்கிய நிலப்பகுதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு முதல் கட்ட ஆய்வை வெளியிடப்பட்டது. இதில் அந்தமான் முதல் ஆஸ்திரேலியா வரையிலும், தமிழ்நாடு முதல் மடகாஸ்கர் வரையிலும் உள்ள கடல் பகுதியில் ஏராளமான மலைகள், தீவுகள் உள்ளன என பதிவு செய்தனர். பின்னர் அலெக்சாண்டர் கோந்த்ரா தேவ் என்பவர் 1971 மா கடல் மர்மங்கள் என்ற பெயரில் லெமூரியா கண்டம் குறித்து ஒரு நூலை வெளியிட்டார். இதில் இந்திய பெருங்கடல் தீவு பகுதிகளில் கடலில் மூழ்கிய நிலப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் உலக அளவில் நாகரகத்தின் முன்னோடியாக இருந்தனர் என்ற குறிப்பை முன்வைத்தார். இது ஒரு புறம் இருக்க, சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் 1917 மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் வெறும் 49 நகரங்கள் மட்டும் கடலில் மூழ்கியிருந்தது என அறிவியல் தன்மையற்ற அளவில் பதிவு செய்திருந்தார். அதுபோல் சுமதி ராமசாமி என்பவர் 1990 லெமூரியா கோட்பாட்டை மறுத்து லெமூரியா காலநிலையின் 150 வருடம் குறித்து நூல் வெளியிட்டார். இவர்களின் இது போன்ற கருத்தியல் காரணங்களால் குமரிக்கண்டம் என்பது இருந்ததா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்தது. ஆனால் லெமூரியா கண்டம் குறித்த இவர்களது ஆய்வு மேலோட்டமாக உருவாக்கியதே தவிர கடலில் இறங்கி ஆய்வு செய்தது இல்லை. அதனால் லெமூரியாவை குறுகிய பகுதிகளாக
குறுகிய கால ஆண்டுகளோடு ஒப்பிடுவது சரியான ஆதாரமாகவும் சரியான பதிவாகவும் இருக்காது. அதன் காரணமாகவே லெமூரியா கண்டம் எனப்படும் குமரிக்கண்டத்தை பற்றி சரியான ஆய்வுக்கு கடலில் இறங்கி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அதனை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தின் கன்னியாகுமரியில் கடந்த 2007 ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டுகளாக கடலில் இறங்கி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரி முதல் மடகாஸ்கர் வரையிலும் இந்த ஆய்வில் 72 கடல்சார் துறையிடம் தொடர்பு கொண்டு ஆழ்கடல் மீனவர்கள் உதவியுடன் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு ஆய்வு மேற்கொண்டதில் கன்னியாகுமரி முதல் தென்பகுதியின் 130 கிலோமீட்டர் தூரத்தில் 12,000 சதுர கிலோமீட்டர் வரை நிலப்பரப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டன. அத்துடன் கிரேக்கர்களால் மரிக்கானா என அழைக்கப்படும் துறைமுகமானது கன்னியாகுமரியில் இருந்து 53 கிலோமீட்டர் தூரத்தில் 44 சதுர கிலோமீட்டர் நீளம், 22 சதுர கிலோமீட்டர் அகலத்துடன் இருப்பது கண்டறியப்பட்டது. முக்கியமாக தமிழகத்தின் தென்முடை கடல் பகுதியில் மாலத்தீவு, மொரீஷியஸ், அந்தமான், காசிமோஸ், லட்சத்தீவு போன்ற தீவுகளில் ஆய்வு செய்ததில் இந்திய பெருங்கடல் பகுதியில் 650,000 சதுர கிலோமீட்டர் வரையில் சிறு சிறு தீவுகள் வெறும் 20 மீட்டர் முதல் 130 மீட்டர் ஆழத்தில் மூழ்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளை அடிப்படையாக கொண்டும் லெமூரியா கண்டம் குறித்த தகவல்கள் அறிய முடிகிறது. குறிப்பாக சிலப்பதிகாரம், கலித்தொகை, புறநானூறு, அகநானூறு, மார்கண்டேய புராணம், சைவ ஆகமம் போன்றவற்றில் மிக தெளிவாக லெமூரியா எனப்படும் குமரிக்கண்டம் குறித்த அரிய தகவல்கள் அறிய முடிகிறது. இதில் சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இறக்கும்போது மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என்று சொல்லுவதில் இருந்து தென்கடலுக்குள் இருக்கும் தீவுகள் குறித்து குறிப்பிட்டுள்ளார். அதனுடன் திருவள்ளுவர் வாழ்ந்த கிமு 31 ஆம் ஆண்டு காலகட்டத்தில் லெமூரியா கண்டம் நிலப்பகுதியாக இருந்திருப்பதற்கான அடையாளங்கள் வள்ளுவரின் குறளிலும் உள்ளது. அதாவது, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்ற குறளில் தென்புலத்தார் என தமிழகத்தின் தென் திசையில் வாழ்ந்தவர்களையும் அங்கிருந்து வந்த ஏதிலேயர்களையும் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து லெமூரியா எனப்படும் குமரிக்கண்டம் குறித்த இத்தகைய ஆய்வில் தமிழர்கள் தடம் பதித்துள்ளனர் என்பது அறிய முடிகிறது. குறிப்பாக லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த மக்கள்கள் தமிழர்கள் என்பது தமிழ் இலக்கியங்கள் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. அத்துடன் கன்னியாகுமரியில் குமரி என்ற கடல்முனை இருப்பது போன்று மடகாஸ்கருக்கு அருகில் குமரோஸ் என்ற தீவு உள்ளது. அந்த மக்கள் குமரி என்ற மொழி பேசுகின்றனர். மடகாஸ்கரில் உள்ள பழங்குடியினரிடையே 30% தமிழ் மொழி கலந்துள்ளது. அவர்களது திருமண முறை தமிழர் பண்பாட்டை ஒத்து அமைகிறது. மடகாஸ்கரில் மணக்கரை, சாம்பவன், தென்கரை என தமிழ் மொழியில் ஊர்கள் இன்று வரை இருந்து வருகிறது. ஆற்று மணலில் இருந்து தங்கம் பிரிக்கும் முறை தமிழர்களின் முறையை போன்று உள்ளது. தமிழகத்தில் கடல் பயணத்தில் திறன் கொண்ட திரைமீலர்கள், 1024 திசையறிந்து பயணம் செய்யும் திறன் கொண்டவர்கள் இவர்கள். தமிழகத்தில் இருந்து மடகாஸ்கர் பயணம் செய்யும் வகையில் ஆமை வழித்தடம் அமைந்துள்ளது. இதில் குமரி மாவட்டத்தில் உள்ள ஆழ்கடல் மீனவர்கள் சீசல்ஸ் என்ற தீவு முதல் லட்சத்தீவு வரை சென்று மீன் பிடிப்பதால் அவர்கள் மூலம் கடலில் மூழ்கியுள்ள நிலங்கள் பற்றிய ஆய்வில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக மனிதர்களால் வாழ்ந்து இருக்கக்கூடிய மூழ்கிய கட்டிடப்பரப்புகள் பல இடங்களில் அடையாளப்படுத்த முடிகிறது. அதனுடன் தமிழகத்தில் இருந்து மடகாஸ்கர் வரையிலான 5,000 கிலோமீட்டர் தூரத்தில் செய்த ஆய்வில் கடலில் மூழ்கிய கட்டிடங்கள் தமிழகத்தின் அரிக்கமேடு பகுதியில் கிடைக்கக்கூடிய செம்புரான் போன்ற கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது என்பது அறிய முடிகிறது. இதே போன்ற கட்டட அமைப்புகள் சுமேரியா, சிந்து சமவெளி நாகரிகத்திலும் உள்ளது. இவை எங்கிருந்தே அங்கு சென்றிருக்கும் என்பதற்கான தடயங்களும் லெமூரியா ஆய்வில் அறிய முடிகிறது. உலகம் முழுவதும் தமிழரின் அடையாளங்கள் பரவி உள்ளது போல் வேறு எந்த அடையாளமும் பரவவில்லை. இதுபோன்ற ஒத்துமைகளில் இருந்து லெமூரியா எனப்படும் குமரிக்கண்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என கூற முடியும். ஆதலால் தமிழக அரசு தமிழர்களின் சிறப்புகளை உலகிற்கு அறிமுகம் செய்ய குமரிக்கண்டம் குறித்த கடல் ஆய்வை
தொடர்ந்து செய்ய வேண்டும். இதன் மூலம் தமிழர்களின் நாகரீகம், வணிகம், வீரம், பண்பாடு, கலாச்சாரம் போன்ற தொன்மை பதிவுகள் உலக அரங்கில் கொண்டு சேர்க்க முடியும். இதன் மூலம் தமிழினத்தின் மேன்மையும் தமிழ் மொழியின் உயர்வையும் நாம் உலகத்திற்கு எடுத்துரைக்க முடியும். நன்றி, வணக்கம்.